தெலுங்கு பேசக்கூடிய நாயுடுவாக இருக்கக்கூடிய நம்மளது ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் சமீபத்தில் ஒரு நேர்காணல்கண்டிருக்காரு அதை சத்தியம் டிவியில் தற்போது ஒளிபரப்பு செஞ்சுருக்காங்க முக்தார் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேர்காணலில் நெறியாளராக இருந்திருக்காரு அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி தற்போது இணையத்தில் பயங்கர வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு ஆனால் அவர்கள் தான் இந்த மண்ணுக்கு சொந்தமானவர் அவர் தான் வந்து இங்கே ஆளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அழுத்தமாக ஒருத்தர் பேசியிருக்காரு இதை கேட்ட உடனே பலரும் ஷாக் ஆகிட்டு அமாவாசை நீயா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே வந்து அதிர்ந்து தான் இருக்காங்கன்னு சொல்லணும் அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம் சத்தியம் டிவியில் முக்தார் அப்படிங்கிற ஒரு நெறியாளர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேர்காணலை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் கடைசியாக எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஐயா மணியரசன் அவர்களை இன்டர்வியூ எடுத்ததில் இருந்து தமிழ் தேசியவாதிகள் அவர் மேது மிகவும் கொந்தளி கூட செயல்பட ஆரம்பித்தாங்க காரணம் என்னென்னா தான் என்ன விரும்புகிறோமோ அதுதான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூட எண்ணம் கொண்ட ஒரு தான் அவர் இருக்காரு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரத்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குறதுக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் எடுக்கிறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை முழுக்க முழுக்க இவரோட கேள்வி மட்டும் இவர் பேசுறதுக்கு எதிரில் இருக்கவங்க பதிலே பேச முடியாம திணறாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் வெட்டி ஒட்டி அதை ப்ரமோ முன்னாடி வச்சு அவங்கள கதற விட்டுட்டோம் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு அதன் மூலம் வந்து ஒரு புலங்காகிதம் அடைகிற அளவுக்கு ஒரு இழி செயல் வந்து ஒரு நெறியாளர் செய்வாங்களா ஒரு ஜேர்னலிஸ்ட் படித்த ஒரு நபர் அதை செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் செய்ய மாட்டாங்க ஆனால் அதை அவர் செய்கிறாரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பே மணிகரசன் ஐயாவோட நிகழ்வுலேருந்து நடந்துகிட்டு இருந்தது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா களஞ்சியம் அவர்கள் வந்து சமீபத்தில் நேர்காணல் கண்டிருந்தார் அதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறதா எல்லாம் நடக்கணுமா நீங்களும் சீமான் சொல்கிறது தான் எல்லாம் நடக்கணுமா சீமான் ஒரு கிறிஸ்தவர் தானே அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படின்னா சீமான் ஒரு கிறிஸ்துவர் அப்படின்னு ஒரு டைட்டில் போடுறதுக்கு இப்படி சில வேலைகளை அவர் பார்க்குறாரு இதை வந்து அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஐயா காமாட்சி நாயுடு அவர்களை இன்டர்வியூ எடுத்திருக்காரு அந்த நேர்காணலை இப்போ ஒளிபரப்பி இருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் நலனுக்காக இவர் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பாடுபடுவது மாதிரியும் தமிழர் நலனுக்காக தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படிங்கிற அந்த கருத்தை அழுத்தமாக அவர் முன்வைக்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஐயா காமாட்சி நாயுடு அவர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏங்க தமிழ் மகன் சீமான் இந்த மண்ணை ஆளட்டுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஏன்னா மண்ணின் மைந்தன் அவர் அப்படின்னும்போது சீமான் இந்த மண்ணின் மைந்தன் இல்லை அப்படின்னு காமாட்சி நாயுடு ஐயா பேசுகிறாரு அவர் அதை தான் பேசுவார்னு உங்களுக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை பேசணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை அவர் முன்வைக்கிறாரு அதற்கு ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் வந்து அவர் தமிழனே கிடையாது அவர் மலையாளி இலங்கையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கேரளா வந்தார் கேரளாவிலேருந்து அதுக்கப்புறம் இங்கே வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நாங்கள் தொண்டு தொற்று இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் விளக்குறாரு அவர்கிட்ட எதிர்பார்த்தது என்னவோ அது கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷம் அடைகிறாரு முக்தர் இந்த விஷயத்தை எதுக்கு பதிவேற்றேன் அப்படின்னா பலரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட இந்த காணொலியை கட் பண்ணுறாங்க அப்படி கிடையாது இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உளவியல் ரீதியாக நம்மளை ஏமாத்துறதுக்கான ஒரு விடயம் மட்டும்தான் தான் பார்க்கப்படுது ஏன்னால் பலரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்தர் சம்பந்தமான விஷயங்களை பதிவேற்றும் போது கீழே போயிட்டு எல்லாரும் வந்து அவர் சொல்வது சரியாக இருக்கா அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் முக்தர் சரியானவரா தவறானவரான்னு கேட்குறாங்க நூறு சதவீதம் வந்து நம்புங்க அவர் தவறானவர் தான் எந்த ஒரு நெறியாளரும் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு விதண்டாவாதம் பிடிக்க மாட்டாங்க முதல் விஷயம் தெளிவுபடுத்திக்கோங்க மக்களுக்கான பிரச்சனைகளை கேள்வி எழுப்புறவர் தான் சரியான நெறியாளராக இருக்க முடியும் ஒரு ரிப்போர்ட்டர் நின்று கேள்வி கேட்குறாருன்னா மக்களுக்கானதாக தான் இருக்கணும் ஆனால் இவங்கெல்லாம் பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் ஆள் உட்கார்ந்திருக்காங்கன்னா பாஜகவாக மாறுறது திமுக உட்காரும்போது அதிமுகவாக மாறுறது திமுக இருக்கும்போது அங்கே நாம் தமிழர் கட்சியை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு எதிரி பிம்பத்தை வைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை எந்த கட்சி ஆட்கள் இருந்தாலும் மக்கள் பிரச்சனை என்ன அப்படிங்கிறதோ அந்த மக்கள் பிரச்சனையை சரி செய்ய நீங்கள் என்ன செய்ய போகிற அப்படிங்கிறத தான் கேள்வியாக எழுப்பணுமே தவிர எதிரில் இருக்கிற ஒரு டம்மியாக்கிட்டு நான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறது பேரி துளி கூட சம்மந்தமானது இல்லை துளிக்கூட அது வந்து மக்களுக்கான நலனை சென்றடைய போகிறதே இல்லை வெறும் அந்த வியூஸுங்கிற ஒரு சில கேவலமான ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதற்கு என்ன வேணால் டைட்டில் போடலாம் என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறது ஊடகத்திற்கு நூறு சதவீதம் முரணானதாக தான் நான் பார்க்குறேன் இந்த கருத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் பின்னூட்டத்தில் தெரிவிங்க எந்த ஒரு வகையிலும் இவர் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி தூக்கி பாராட்டணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை அவர் பேசியிருக்காருங்கிறத மட்டும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன்